NMMS Mental Ability Test Question and Answers. Good morning students. NMMS Math Questions la iniki vandha nama ethanai mukkonangal ullana idu da nama iniki paaka porom. First picture 31 paarenga. First la vandu outer la oru mukkonam irukku, ulle vandu nariya perpendicular lines alla vandu potrukanga. So idha vandu nama count pannalam ipa. ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ் ஒய் இசட் இல்லையா, இது தான் வந்து அவுட்டர் முக்கோணம், இது தான் வந்து ஒன்றாவது முக்கோணம். தென் உள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி முக்கோணம் பாருங்கள் எக்ஸ்ஓக்யூ, இது வந்து இரண்டாவது முக்கோணம். அடுத்தது க்யூஓஸட், இது வந்து ஒரு மூன்றாவது முக்கோணம். அண்ட் ஓஸட்பி, இது நாலாவது முக்கோணம். ஓபிஒய், இது வந்து அஞ்சு. அடுத்தது இது உள்ளே இருக்கக்கூடியது ஆறு, அதாவது கொஞ்சம் கசகசன் இருக்கும்னு நினைக்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். நம்பர்ஸ் சொல்லாமல் அப்படியே அவுட்லைன் மட்டும் போடுறேன். இது வந்து ஒன்று இல்லையா அவுட்டர், இது இரண்டு, இது மூன்று, இது நாலு, இது அஞ்சு, இது ஆறு. இந்த ஆறு முக்கோணம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது வர பாருங்கள், டபுள் டபுளாக ஜாயின் பண்ணக்கூடிய முக்கோணங்கள் வரும். இப்போ இது வந்து ஏழு, இது வந்து எட்டு, இது வந்து ஒன்பது, இது வந்து பத்து. இப்போ பத்து முக்கோணம் ஆயிடுச்சு. தென் எகெயின் ரெண்டு செங்கோண முக்கோணம் இருக்குது, இதுதான் பதினொன்று, இது பன்னிரெண்டு. உங்களுக்கு கிளியராக இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு தடவை வேணால் சொல்லட்டுமான்னு, ஒன் அவுட்டர் முக்கோணம் வந்து ஒன்று, இது ரெண்டு, மூணு, நாலு, இது அஞ்சு, ஆறு, மொத்தம் ஆறு இதில். அதுக்கு அடுத்தது திரும்ப இந்த டபுள் டபுளாக வர்றது கூடியது ஏழு, இது எட்டு, அண்ட் தென் இது ஒன்பது, இது பத்து. தென் எகெயின் இன்னும் ரெண்டு இருக்குது, இந்த செங்கோண முக்கோணம் பதினொன்று, இது பன்னிரெண்டு. ஸோ அப்போது டோட்டலி வந்து எத்தனை முக்கோணங்கள்னால் பன்னிரெண்டு முக்கோணங்கள் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பிக்சர் 32, இந்த படம் பாருங்கள். இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, இந்த ஃபைவ் ஸ்டாரில் கார்னரில் அஞ்சு, ஃபைவ்ல அஞ்சு இருக்குது. அது போக டபுள் டபுளாக வரக்கூடிய முக்கோணங்களை இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து ஒன்று ஆறு, ஸோ இது ஒன்று ஏழு, தென் இது ஒன்று எட்டு, தென் இது ஒன்று ஒன்பது, இது ஒன்று பத்து. அதாவது ரெண்டு ரெண்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மொத்தம் பத்து முக்கோணங்கள் கிடைக்கும். இதில் பாருங்கள் இந்த ரெண்டு, அதாவது இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது ஒன்று, இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது ரெண்டு, இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது மூணு, இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது நாலு, இங்கே ஸ்டார்ட் பண்ணால் இது ஐந்து. ஸோ டபுள் டபுளாக ஐந்து கார்னரில் ஐந்து, மொத்தம் வந்து எத்தனை முக்கோணங்கள் அப்படின்னா இதில் வந்து பத்து முக்கோணங்கள் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு, இதில் வந்து எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இதில் வந்து இது ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, மொத்தம் இன்னர் அவுட்டர் இன்னர் அவுட்டர், இந்த மாதிரி எட்டு முக்கோணங்கள் இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் டபுள் டபுளாக வர்றது பாருங்கள், ஒன்பது, பத்து, பதினொன்று, பன்னிரெண்டு இல்லையா. ஸோ அப்போ மொத்தம் வந்து எத்தனை முக்கோணங்கள்னால் பன்னிரெண்டு முக்கோணங்கள் இருக்குது இதில். அவுட்டரில் ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்ததுன்னா எட்டு முக்கோணங்கள் இருந்தது, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு இருந்தது. அதுக்கு அடுத்தது டபுளாக வந்தது வந்து ஒன்று, ஆப்போசிட்டில் வந்து ரெண்டு, மேல் பக்கம் மூணு, கீழ்ப்பக்கம் நாலு. அப்போது முதல்ல ஒரு எட்டு ப்ளஸ் நாலு, மொத்தம் பன்னிரெண்டு முக்கோணங்கள் இருக்குது. தென் இன்னொரு பிக்சர் வேணால் பார்த்துடலாம் நம்ம இதில், இதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவுட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அவுட்டர் வந்து ஒன்று, ஒரு முக்கோணம். தென் உள்ளே பாருங்கள், இது ரெண்டு, மூணு, இது நாலு, இது அஞ்சு, ஆறு, ஏழு, மொத்தம் உள்ள குட்டி குட்டியாக உங்களுக்கு முக்கோணங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். ஏழு முக்கோணம் ஆகிடுச்சு. இப்போ எயித் ஒன் டபுளாக ஜாயின் பண்ண போகிறோம். இது எயித்து ஒன், இது நைன்த்து ஒன், தென் மேலே ஒன்று பாருங்கள் டென்த்து, இது ஒன்று லெவன் ஆச்சா.
again இங்கிருந்து ஒரு சிங்கம் நமக்கு ஒன்று 12 இது ஒன்று 13 உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவுட்டரில் திரும்ப சொல்கிறேன், அவுட்டர் முக்கோணம் வந்து 1 உள்ள 2 3 4 5 6 7 ஏழு ஆகிடுச்சா. இப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஷேப்பில் பார்க்குறோம், இது 1 இது 2 3 அண்ட் தென் இது 4 நாலு பக்கம் 4 வந்துடுது டபுள் டபுளாக ஜாயின் பண்ணும்போது. அப்போது 7 4 11 ப்ளஸ் இது 1 12 இது 1 13 இப்போ மொத்தம் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை 13. ஓகே, இப்போ நம்ம வேறு மாதிரியான ஒரு மாடல் ப்ராப்ளம் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது மாதிரினா இப்போது இந்த கேள்விகளெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி கொஞ்சம் வேறு வீடியோஸில் போட்டுட்டேன், அதனால தான் இதனோட ஆன்சர்ஸ் நான் வந்து சொல்லலை. இப்போ இது மாதிரி இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட தகவல்களை கவனமாக பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு முக்கோணம், ஒரு வட்டம், ஒரு சதுரம். இதில் வட்டத்திலையும் சதுரத்திலையும் சேர்ந்து சில எண்கள், முக்கோணத்திலையும் சதுரத்திலையும் சேர்ந்து சில எண்கள், முக்கோணத்திலையும் வட்டத்திலையும் சேர்ந்து சில எண்கள் இருக்குது. இதில் வட்டம் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தா கடினமாக உழைப்பவர்கள், முக்கோணம் எதை குறிக்குது அப்படின்னா திறமையானவர்கள், அண்ட் தென் சதுரம் எதை குறிக்குதுன்னா ஆண்கள். அப்போ இதை வைத்து தான் நம்ம கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். முதல் கேள்வி பாருங்கள், கடினமாக உழைக்காத திறமையான ஆண்கள் எத்தனை பேர். அப்போ கடினமாக உழைக்காத உழைப்பவர்கள் தான் வட்டம். அப்போ வட்டத்தில் கவர் ஆகக்கூடாது, அண்ட் தென் திறமை ஆனவர்கள் அப்படிங்கும்போது முக்கோணத்திலையும் கவர் ஆகிருக்கணும், ஆண்கள் அப்படிங்கிற போது சதுரத்திலையும் கவர் ஆகிருக்கணும். அப்போது வட்டத்தில் கவர் ஆகாமல் முக்கோணத்திலையும் சதுரத்திலையும் கவர் ஆகியிருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா இந்த மூன்றுங்கிற எண் தான். அப்போது கடினமாக உழைக்காத திறமையான ஆண்கள் வந்து 3 பேர். அடுத்தது 109 கேள்வி பாருங்கள், கடினமாக உழைக்கும் திறமையான ஆண்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடினமாக உழைப்பவர்கள் அப்படின்னா இப்போ வட்டத்தில் கவர் ஆகணும், திறமையானவர்கள் அப்படிங்கும்போது முக்கோணத்திலையும் கவர் ஆகணும், அண்ட் ஆண்கள் அப்படிங்கும் பொழுது சதுரத்திலையும் கவர் ஆகணும். இப்போ மூன்றிலையுமே கவர் ஆகக்கூடிய எண் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள், நடுவில் வட்டம் சதுரம் முக்கோ மூன்றிலையுமே கவர் ஆகக்கூடியது 7 அப்படிங்கிறது தான். ஸோ அப்போது ஆப்ஷன் 4 வந்து 7ங்கிறது தான் விடை. ரெண்டாவது கேள்வி, அடுத்தது 110, கடினமாக உழைக்கும் ஆண்கள் எத்தனை பேர். கடினமாக உழைக்கும்னா வட்டம் அண்டு சதுரம் இது ரெண்டுலேயும் சேர்ந்து கவர் ஆகக்கூடியவர் பாருங்கள், வட்டத்துலேயும் சதுரத்துலேயும் மட்டும் முக்கோணத்தில் வராமல். இப்போ இது வட்டம், இது வந்து சதுரம், இது வட்டம் எங்கே இருக்குது, சதுரம் எங்கே இருக்குது, இது தான் இந்த 1ங்கிற இந்த நம்பர் தான் வந்து வட்டத்திலையும் சதுரத்திலையும் கவர் ஆகிருக்கு, முக்கோணத்தில் கவர் ஆகாமல் இருக்குது. அப்போது 1 அப்படிங்கிறத கடினமாக உழைக்கும் ஆண்கள். தென் லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஆண்கள் அல்லாத கடினமாக உழைக்கும் திறமையானவர்கள் எத்தனை பேர். ஆண்கள் அல்லாதனா அப்போது எதில் வரக்கூடாது அப்படின்னா சதுரத்துக்குள்ளேயே வரக்கூடாது, ஆனால் கடினமாக உழைக்கும் வட்டத்தில் வரணும், திறமையானவர்னா முக்கோணம், வட்டம் மற்றும் முக்கோணத்தில் கவர் ஆகிருக்கணும், பட் எதில் கவர் ஆகிருக்கக்கூடாதுன்னா சதுரத்தில் கவர் ஆகிருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது பாருங்கள், இங்கே வட்டம் இது வந்து முக்கோணம் இது ரெண்டுலேயும் கவர் ஆகிருக்கக்கூடியது வந்து இந்த 4 அப்படிங்கிற நம்பர். ஸோ அப்போது ஆண்கள் அல்லாத கடினமாக உழைக்கும் திறமையானவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 4 அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான விடை. இப்போ வந்து நம்ம அடுத்த மாடல் பாருங்கள், கொடுக்கப்பட்ட படம் எக்ஸ் ஆனது பின்வரும் 4 படங்களில் எந்த படத்தில் ஒரு பகுதியாக அமையும் என்பதை மாற்று விடைகள் 1 2 3 4 தேர்ந்தெடுக்க. 112 கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 4 பக்கம் ஃப்ளவர் வர மாதிரி ஒரு படம் இருக்குது, அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு, அந்த படம் எதில் வருது முதல்ல பாருங்கள். முதல் ஆப்ஷனில் அந்த மாதிரி 4 பக்கம் ஃப்ளவரே இல்லை, ரெண்டாவது ஆப்ஷனும் எல்லாம் ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது அதுலேயும் இல்லை, மூணாவது ஆப்ஷன் 4 சைடு ஃப்ளவர் இருக்குது ஆனால் உள்ளே வந்து கோடு வந்து ஆனால் கொஞ்சம் ஷேப் வந்து மாறி இருக்குது, பட் 4வது ஆப்ஷனில் பாருங்கள் அதே மாதிரி ஃப்ளவர் வந்து இருக்குது இதில். அப்போது இதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது தான் சரியான பதில். தென் ரெண்டாவது 113 பாருங்கள், ஒரு செங்குத்து கோடு ஒரு கிடைமட்ட கோடு அதுக்கப்புறம்
லெஃப்ட் சைடில் ஒரு கோடு, ஒரு எல் மாதிரி இருக்குது, தென் லெஃப்டில் ஒரு கோடு இருக்குது. இது எந்த இதில் இருக்குது பாருங்கள், எல் மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்ல எல் மாதிரி இருக்குது, ஆனால் சென்டரில் கோடு கிடையாது. செகண்ட் ஒன்ல பாருங்கள், எல் மாதிரி இருக்குது சென்ட்ரலையும், எல் மாதிரி இருக்குது சென்ட்ரலையும் ஒரு கோடு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்குது, எல் மாதிரி இருக்குது சென்ட்ரல். அப்போ செகண்டு தான் வரும்னு நினைக்கிறேன். மூணாவது பார்த்துருங்க, எல் மாதிரி இருக்குது சென்ட்ரல் கோடு கிடையாது, நாலாவதில் எல்லே கிடையாது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னா செகண்ட் ஆப்ஷன் தான் வருது. செகண்ட் படம் தான் அதே மாதிரி எல் மாதிரி ஒரு கோடு சென்டரில் ஒரு கோடு வருது. தென் 114 பாருங்கள், ஒரு ஆங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு வி ஷேப் ஆங்கிள் மாதிரி கொடுத்து கீழே வந்து ஒரு ஆங்கிள் அப்படி நம்ம மார்க் பண்ணுவோம்ல, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எந்த பிக்சரில் இருக்குதுன்னு பாருங்கள், ஒன்றாவது பிக்சரில் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஒன்றாவது படம் வந்து அதில் வந்து ஆங்கிள் இந்த இடம் கார்னர் மேலே வந்து பாருங்கள், இந்த இது வந்து ஒரு ஆங்கிள் கவர் ஆகுது இல்லையா. அப்போது மீதி இருக்கக்கூடிய படங்களை வந்து பார்க்கலாம். இரண்டாவது ஆங்கிள் மாதிரி வரலை, மூன்றுலேயும் வரலை, நான்குலேயும் வரலை. அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் ஒன்று தான் வந்து ஆங்கிள் கவர் ஆகிருக்கு, அதனுடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஒன். தென் 115 பாருங்கள், உள்ள ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், ட்ரையாங்கிள் கூட இல்லை, அது ஒரு பென்டகன் ஷேப்பில் ஒரு பிக்சர், அண்ட் தென் உள்ளே வந்து ஒரு வேவ்ஸ் மாதிரி ஒரு லைன் இருக்குது. அப்போது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன் பென்டகன் மாதிரி வேவ்ஸ் வந்து எதுலேயுமே, ஆக்சுவலாக வேவ்ஸ் மாதிரி லைன் வந்து 2, 3, 4 இந்த 4 ஆப்ஷன், 3 ஆப்ஷன்லேயும் கிடையாது. இதில் தான் ஃபஸ்ட்டு ஒனில் தான் வேவ்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு பென்டகன் வந்து உள்ளே பாருங்கள் திரும்பி இருக்குது, பென்டகன் வந்து இந்த மாதிரி திரும்பி இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி வேவ்ஸ் போகுது இல்லையா, அதனால் ஆப்ஷன் ஒன்று தான் வந்து வரும். ஓகே, ஒன்றுங்கிறத சரியான பதில். அடுத்தது பாருங்கள், 116 பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆங்கிள் மாதிரி, கீழே ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி, ஒரு மூணை வந்து திருப்பி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் படத்தை ஒத்து பார்த்து கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஒன்றில் வரவே வராது, ஆப்ஷன் ரெண்டுலேயும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பு இருக்கிற மாதிரி தெரியல, ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஆங்கிள் மாதிரி இல்லை. தேர்ட் ஒன்லேயும் இருக்கிற மாதிரி தெரியல, ஃபோர்த் ஒன்னில் வந்து பார்த்தா ஓரளவுக்கு இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஆங்கிள் ப்ளஸ் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அதனால் அது வந்து ஆனால் திருப்பி நமக்கு கொடுத்துருக்காங்க, ஒரே மாதிரி கொடுக்காம திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்போது இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 தான். இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் சில சம்ஸ், நிறைய சம்ஸ் இருக்குது, அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.